புனர்மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா நீ வா. ஏண்டி வழக்கமா நாட்டிக்காம தாண்டி என்ன கடத்துவீங்க, இது என்ன வெள்ளிக்கிழமை, இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன், மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல என்னைய தேக்க தேக்க கௌ ரஜினி மார்பில அப்படியே தூக்கி சாயும். நீ தேய்ச்சு விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகைய கொடுக்காம எவன நீ ஓட்டிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க, கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்ன நான் கோட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். ராத்திரி நேரத்து பூஜையில் எங்க பாஸ் கிளி கிருஷ்ணமூர்த்தி எங்க பாண்டி மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்கு நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர் கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்தி இருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர் சேம் பர்சனாலிட்டி சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி, அதனாலதான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ ஃபிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. 5 வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்ன காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுதான் இல்ல, எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெர்ராக்க பாக்குறேன். லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டாதான் பாடுறீங்க. பாஸ் அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான்.
சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா, யாரடி என் கண்ணே, தொப்பை மீது தூங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால். தங்கப்பழ வாசனை. என்னோட அப்ப ரெண்டு இன்ச் ஏத்தணும். ஐயோ, இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்க பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. முப்பத்தி ரெண்டு. அப்போ நாள ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இத அவசியம் அளக்கணுமா? கல்லங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்படம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநீரி கூட சிரமசம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு சூர்யாவையும் அமீர்கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில சிக்ஸ் பேக் கொண்டு வந்திருக்கேன். சிக்ஸ் பேக்கா? ஒன்னேக்கா? சிரிக்காதடி சின்ன பையமோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய சிக்ஸ் பேக்க ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு காட்டுறேன். இதாப்பா இதாப்பா. என்ன பாக்குற இந்த சிக்ஸ் பேக்ல? நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கண்டி. சிக்ஸ் பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் நாலே நாலு மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல, எனது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன் பாக்குறியா? ஏய் தரா. ஜிகடு பாம்பு பூம் பாயா, ஜிகடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகடு தாம்பு பூம் பாயா, ஜிகடு தாம்பு பூம் பூம். ஏய், டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியல, அண்ணா நேர மூமெண்ட கிளியின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா, சிவ பூஜையில கருங்கருங்க மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை என்ன நமிதா, மூணு மணி நேரமும் ஊசி போட ட்ரை பண்ற, நேரமே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்படிக்கணும்? டாக்டர், என்ன காப்பாத்துக்கு டாக்டர், பிளீஸ் சொல்லுங்க.
டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது, ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடும்போது பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட், ஃபீஸ் கேரியரை மாத்திரலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டில் படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர், லைட் எரியுமா? டாக்டர், 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்வே. ஐயோ, பீஸ் கட்ட. நர்ஸ். எஸ் டாக்டர். 3வது வார்டில் இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ராஜா, மண்ண வரண்டா, அப்படியே தப்பிச்சு போயிரு. ஊசிய மாத்தி போட்டுட்டாலே அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பாத்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவளை ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன், ஒண்ணுதான் இருந்தது. வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை? As usual, power cut. Power cut. Power cut. Yeah.